நாலு இடங்களில் வந்து வீடுலாம் முடிஞ்சு போச்சு. அதை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறேன் நான். இவைகள்லாம் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும், அப்படி நீங்கள் வாங்கினா குறைந்த கட்டணம் தான் வாங்கணும் அப்படின்னு கொடுத்து எழுதுகிறோம். நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுத முடியுமா ஒழிய நாங்கள் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், நேரடியாக கொண்டு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர்கள் வருவாங்க, அவங்க கொஞ்சம் கடுமையாக கேளுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடாளாட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய அடையாளம் இவைகளெல்லாம் 4000 ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட நாகரிகங்கள் அமைந்ததுதான் தமிழர்களுடைய நாகரிகம் என்கிற அந்த அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் ஏற்கனவே முதல் கட்டமாக கீழடியிலே, மதுரைக்கும் பக்கத்திலே கீழடியிலே ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி தந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திருநெல்வேலி நகரத்தை ஒட்டியிருக்கிற இந்த மலைப்பகுதியிலே பொருணை என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் குறிப்பாக ஆதிச்சநல்லூர் சிவகாலை பொற்கை அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருள்களையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் ஏறத்தாழ 33 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. இந்த காட்சிப்படுத்துகிற இந்த இடம் 13 ஏக்கர் நிலம். இதில் 54,000 சதுரடி கட்டடங்கள் கட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டு இப்போ 54,000 சதுரடி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ உட்புற பூச்சு வேலை அழகுபடுத்துவதற்காக ஆர்கிடெக்சர் சபதி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இதை காட்சிப்படுத்துகிற பொருட்களை உள்ளே இன்டீரியல் அந்த பணிகள் பொறுத்தளவுக்கு அங்கங்கு காட்சிப்படுத்த வேண்டிய பொருட்கள் எல்லாம் அங்கங்கு கலெக்ஷன் பண்ணிருக்கிறோம். இவைகளெல்லாம் முறையாக காட்சிப்படுத்துவதற்கு வேண்டிய அதுக்குரிய சாதனங்களை எல்லாம் பொறுத்துகிறதற்கு வேண்டிய நேரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, இது மலைப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால் ஒரு கட்டடத்திற்கும் இன்னொரு கட்டடத்திற்கும் 13 ஏக்கரால் நாங்கள் 54,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம்னு சொன்னால் ஒரு இடத்துக்கும் ஒரு இடத்திடம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் முதியோர்கள் அவர்கள் ஒரு ஒரு கட்டடத்திற்கு வந்து காட்சிப்படுத்துகிற பொருளை பார்க்கணும்னு சொன்னாக்கா இப்போல்லாம் பேட்டரி காரை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் பேட்டரி கார் மூலியமாக வந்து கட்டடங்களை பார்ப்பதற்கு, உள்ளே இருக்கிற காட்சிப்படுத்தப்பட்ட பொருளை பார்ப்பதற்கு அதற்கு வேண்டிய பாதைகளையும் இதில் நாங்கள் கூடுதலாக நாங்கள் செய்கிறோம். இன்னொன்று, லேண்ட்ஸ்கேப் அழகுப்படுத்துவது, கட்டிடத்துக்கு ஒரு கட்டிடத்துக்கு ஒரு கட்டிடத்துக்கு இடைப்பட்டிருக்கிற இடங்களை அழகுப்படுத்துவதற்கு வேண்டிய பணிகளும் அதற்கு வேண்டிய பணிகள் இன்னும் ஒரு சில தினங்களிலே துவக்க இருக்கிறோம். முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த நிதியாண்டிலேயே இதை திறக்க வேண்டும் என்று துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள், பொதுப்பணித்துறைக்கு. அதனால்தான் என்னுடைய துறையினுடைய செயலாளர் நம்முடைய சர்மா ஐஎஸ் அவர்களையும் நம்முடைய சட்டப்பேரனுடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க என்று அவருடைய ஆணை, ரெண்டத்தையும் முதலமைச்சர் ஆணையும் நம்முடைய பேரவைத்தினுடைய ஆணையும், ஏன்னா பேரவைத்தலை ஆணையது பெரிய ஆணை எப்பொழுதுமே சட்டமன்றத்தில், ஆனால் ஏற்றுக்கொண்டு இது வேகமாக விரைந்து முடிக்க வேண்டியதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்காக நான் வந்தேன். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒப்பந்ததாரம் கொஞ்சம் அட்வான்ஸாக போயின்னுக்கிறார் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். அவருக்கு குறிப்பிட்ட ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலே இதை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு தான் பணிகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலேயே இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைப்பார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் அவர்கள் கட்டச் சொல்லி பொதுப்பணித்துறையின் மூலமாக நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட நான் என்னுடைய மானிய கோரிக்கையின் போது நான் குறிப்பிட்டேன், இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை, நவீன தொழில்நுட்பங்களை, நியூ டெக்னாலஜி, அதை பயன்படுத்தி நாங்கள் கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் விரைந்து கட்ட முடிகிறது. பொதுவாக நாம் பார்க்குறோம், சரித்திரம் படைத்தவர்களுக்கு, வரலாறு படைத்தவர்களுக்கெல்லாம் தெரியும், இது சோழர் காலத்து கட்டடம், இது பல்லவர் காலத்து கட்டடம், இது மௌரிய பேரரசால் கட்டப்பட்ட கட்டடம், இது முகலாய பேரரசால் கட்டப்பட்ட கட்டடம், 253 ஆண்டு பிரிட்டிஷ்காரன் கட்டடம் என்று இப்படி வகைப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் திராவிட மலராட்சியில்
அருமையான முதலமைச்சருடைய திருப்பெயர் முக ஸ்டாலின் கலை கட்டடம் என்று எதிர்காலத்திலே பேசப்படுகிற அளவுக்கு இந்த கட்டடங்கள் சிறப்பாக குறிப்பிட்ட காலங்களிலே நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நிதியாண்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதிகபட்சமான ஏப்ரல் மாதத்தில் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். அதிகபட்சம் இந்த ஆட்சியை பொறுத்த அளவுக்கு 90% நிலவு எடுப்பு எடுத்தால்தான் நாங்கள் டெண்டரே கோர்றோம். நாங்கள் ஒரு திட்டம் தயார் செய்த உடனேயே அதுக்கு பணம் அரசாங்கம் ஒதுக்கின உடனே அதை டெண்டர் விடுற பழக்கம் இந்த ஆட்சியில் கிடையாது. நிலத்தை கையகப்படுத்த பின்பு தான் நாங்கள் வந்து டெண்டர் விடுற மொழியா, நிலம் கையகப்படுத்தாமல் டெண்டர் விடுற பழக்கம் இந்த ஆட்சியில் இல்லை. ஆனால் தான் எடுக்கிற வேலையை நாங்கள் விரைந்து முடிப்பதற்கு அதுதான் உதவியாக இருக்குது. 13 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் இப்படியெல்லாம் பல பணிகள் தமிழ்நாட்டில் நின்று கிடந்திருந்தது. இப்படி தான் தமிழ்நாட்டில் பல பணிகள்லாம் தொய்வாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொல்கிற தென்காசி பணிகள் கூட தொய்வு அடைஞ்சது. ஒரு முறைக்கு 2 முறை நானே நேரடியாக ஆய்வுக்கூட்டம் நடத்தி இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதிக்கு நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அப்படிலாம் இருக்குது பல இடங்கள். ஆமாம், தேசிய நெடுஞ்சாலைகள் அவங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது வந்து இன்னும் சொன்னால் குறிப்பாக 4 பற்றி நான் எழுதியிருக்கிறேன், குறிப்பாக 4 எழுதியிருக்கிறேன். நானே கடிதம் 4 வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பரநூறுன்னு ஒன்று நடக்குது ஒன்று அங்கே, அதே போன்று நம்முடைய கிருஷ்ணகிரி ஒன்று 2, 3வது ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது அங்கே ஒன்று 3, இப்படி இருங்காட்டுக்கோட்டை, அதுமாதிரி 4 இடங்களில் வந்து பீரியடெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறேன் நான். இவைகள்லாம் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும், அப்படி நீங்கள் வாங்கினா குறைந்த கட்டணம் தான் வாங்கணும் அப்படின்னு கொடுத்து எழுதுகிறோம். நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுத முடியுமோ ஒழிய நாங்கள் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், நேரடியாக கொண்டு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர்கள் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக கேளுங்க.